ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு உங்களுக்கு தேங்காய் தனியா மசாலா பூரி எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு 1.5 தேவையான பொருட்கள் என்னன்னா, 1.5 கப் கோதுமை மாவு, 1/2 முடி தேங்காய், 2 கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கால் இன்ச்சுக்கு உள்ள இஞ்சி துண்டு, 2 சீப்பு கருவேப்பிலை, 5 இல்லாட்டி 6 வெள்ளைப்பூண்டு, தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பொடிச்சிட்டு இந்த ஆனியன் போட்டுடணும், தனியா போடணும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே மொத்தமாக போட்டு தண்ணி விடாமல் பொடிக்கணும். தண்ணி விடாமல் மிக்சியில் ஓட்டின மசாலா இது. இப்போது இதில் இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கொத்தமல்லியை போடணும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லியும் போட்டு அரைச்ச அந்த மசாலா ரெடியாக இருக்கு. இப்போ இந்த மசாலாவை 1.5 கப்பு கோதுமை மாவில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மசாலாவை எல்லாமே போட்டுடணும். போட்டாச்சு. போட்டதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும். 1.5 கப்பு மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டு பூரிக்கு மாவு பிசைகிற அளவுக்கு பிசையணும். அந்த தேங்காய் தனியா கொத்தமல்லி அரைச்சி அந்த மசாலா போட்டு பூரி மாவு பிசைஞ்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி திரட்டணும். சின்ன சின்னதாக திரட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். திரட்டின பூரி இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன். டேஸ்டியான கொத்தமல்லி தேங்காய் பூரி ரெடி. நாங்கள் எங்கள் பாஷையில் கொத்தம்பேரி பூரின்னு சொல்லுவோம். கொத்தமல்லியும் தனியாவும் ஒன்று தான், ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று போட்டு பூரி வறுக்கலாம். விசேஷ நாட்களில் வெங்காயமும் பூண்டையும் தவிர்த்துடுங்க. ஒரு நாள் இஞ்சி இல்லைன்றச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட வேண்டிய நிலை இருந்துச்சு. அப்போ பூண்டு போட்டால் டேஸ்ட் வருமேன்றதுக்காக நான் அந்த பூண்டு போட ஆரம்பித்தேன். நல்லா இருக்குது. பூண்டு இல்லாமையும் வெங்காயம் இல்லாமையும் செய்யறது தான் இதோட ப்ரொசீஜர். டேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.